சாதம் வந்து குழைய குழைய இருக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் ரசம் போட்டு சாப்பிட்டா நல்லா நமக்கு ஜீர்ணம் ஆகும். சாதத்தில் நம்ம ரசம் ஊற்றுனாவே அப்படியே விரைச்சிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து சாதம் வந்து வடிச்சிருந்தாலோ குக்கரில் வச்சுருந்தாலோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்களன்னா இந்த மாதிரி ஆகிடும். பாருங்க இந்த மாதிரி சாதம் ஆகிடும். இந்த ரசத்துக்காகத்தான் நான் சொன்னேன், சாம்பாருக்காக சொல்லலை. இப்படி நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடும், ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு சாதம் வந்து கொழ கொழன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஜீர்ணம் ஆன மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் ஒரு நாட்டுப்புற ரசம் வைக்க போகிறேங்க. நாட்டுப்புற ரசம் என்னன்னு கேட்பீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, கிராமத்து ரசம்தான். இது பாருங்கள், மல்லி, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, தக்காளி பழங்க. பிகினர்ஸ்க்கும் புதுசாக கல்யாணம் பண்ண பெண்களுக்கும் நான் இது வந்து இப்படி செய்ய சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ வந்து ஒன்றுனா நான் வறுக்க போகிறேன். முதல்ல வந்து மல்லி வறுக்கலாம். பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நம்ம தீயாமல் வறுக்கணும். வறுத்தது போதும். இப்போ நான் துவரம் பருப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய வேண்டாம். இதோடையே நான் கொஞ்சம் மிளகும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ஃப்ரை ஆன உடனே நாம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு வரமிளகாய் இப்பயே போட்டுறேன். பாருங்கள் இப்போ பூண்டு போட்டுறேன். எல்லாம் ஒரே தடவை தான் வணக்குவாங்க கிராமத்துலலாம், அவங்க ஒரு நேக்காக செய்வாங்க. இது வந்து சேலத்து பாஷைங்க, நேக்கான்னு சொல்கிறது. கருவேப்பிலை இதையோடு சேர்த்திருக்கேன். அது அந்த சூட்லேயே இதாகட்டும். ஆஃப் பண்ணியாச்சு. முதல்லையே கடைசியாக சீரகம் சேர்த்திக்கலாம். இது அரைச்சி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ ரிஸ்காக பண்ணுறீங்க, மிக்சிலே அரைச்சிக்கலாம் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அரைச்சி நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக ஒன்றும் அரைக்க தேவையில்லை, ஒரு முக்கால் பதத்துக்கு அரைக்கலாம். இந்த அம்மிக்கல்ல நான் ஆசையாக வாங்கினேங்க, சின்னதாக இருக்குதுன்னு. அதனால் நான் அப்பப்போ இதை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம புளிக்கு தக்காளிக்கும் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பவுடரையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம். இப்படி நம்ம நல்லா கலந்து விட்டால் அந்த ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. சும்மா நம்ம அப்படி அப்படியே போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டு வரமிளகா கடுகெல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, ஏற்கனவே கருவேப்பிலையை நம்ம அரைச்சி போட்டிருக்கிறோம், அது வாசனை நிறைய இருக்கு. இப்போ நம்ம நல்லா தண்ணி கரைச்சிக்கிட்டு ஊற்றிடலாம். எப்பவுமே இந்த மிளகாய் வந்து கருக்கள் மாதிரி இருந்தால் டேஸ்ட் கிடைக்கும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது நல்லா கருகி இருக்கிற மாதிரி இருந்தால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே அது மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயத்தூள் பெட்டர். ஆனால் நான் இது தாங்க வாங்குகிறேன், அது கொஞ்சம் ரொம்ப வேலை, அதனால தான் இதை வாங்கிடுறது. இதை நம்ம சிம்மிலே கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சு இருந்து கூட நாம் ஆஃப் பண்ணலாம். சீக்கிரமாக வேணும்னா அதிகமாக ஃப்ளேம் பண்ணி நம்ம உடனே இறக்கிக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி. இதுக்கு கொத்தமல்லி தழை, வெல்லம், நெய் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. இது நாட்டுப்புற ரசம், சாரி ரசங்கிறதுனால நான் இப்படியே செய்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது, இப்போயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சாதம் வந்து குழைய குழைய இருக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் ரசம் போட்டு சாப்பிட்டா நல்லா நமக்கு ஜீர்ணாகும். சாதத்தில் நம்ம ரசம் ஊற்றுனாவே அப்படியே விரைச்சிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து சாதம் வந்து வடிச்சிருந்தாலோ குக்கரில் வச்சுருந்தாலோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்களன்னா இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி சாதம் ஆகிடும். இந்த ரசத்துக்காகத்தான் நான் சொன்னேன், சாம்பாருக்காக சொல்லலை. இப்படி நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடும், ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு சாதம் வந்து கொழ கொழன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஜீர்ணம் ஆன மாதிரி இருக்கும். வயிறு அஜீர்ணம் உப்புசமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி குழைய குழைய சாதம் வச்சு சாப்பிடுங்க. அன்றைக்கி வயிறு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வெறும் ரசமே போதும், எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஜீர்ணம் ஆகலைன்னா நீங்கள் இந்த ரசம் சாதமே சாப்பிட்டு நல்லா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.